கவலைகள் ரொம்ப அதிகமான பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து டயபெட்டிக் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த டயபெட்டிக் பற்றி பார்க்குறப்ப, சக்கரை வியாதியை பார்க்குறப்ப, பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கணும். இப்போ இது ஸ்டமக்கு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இந்த ஸ்டமக்கு வருது, இந்த ஸ்டமக்கிலேருந்து வர்ற உணவு வந்து செரிக்க வேண்டும், செரிக்கணும், டைஜன் ஆகும், நல்ல டைஜன் கிடைக்கும், நல்ல குளுக்கோஸ் கிடைக்கும். இப்போ நல்ல ஸ்கூல் படிச்சுட்டு தான் நம்ம நல்ல குளுக்கோஸ், அதாவது நல்ல குளுக்கோஸ் இருந்தால் தான் நம்முடைய செல்கள் வந்து என்ன பண்ணுவோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த நல்ல குளுக்கோஸ் இருந்தாலும் நல்ல இன்சுலின் வந்து நம்மள இன்சுலின் இருக்கணும், இன்சுலின் இருந்தால் தான் அந்த வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து உள்ளே வாங்கப்படும். இப்போ இந்த பேக்கெட் எடுத்துருக்கல கணையம், இது கணையம், இந்த கணையம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கணையத்தில் வந்து ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள்னு இருக்கும், ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள், இந்த ஆல்பா செல்களை எக்ஸோகுரைன் நால உள்ள சுரப்பிகள் திறக்கும், அது வந்து ட்ரிப்சின், அமைலேஸ், லிபேஸ் மூணு. பீட்டா செல்களில் எண்டோகுரைன் நால இல்லா சுரப்பிகள், அதாவது அங்கங்கே சுரத்து அங்கங்கே சிஸ்டத்தில் ரத்தத்தில் கலந்துடும், அது வந்து நாளம் இல்லா சுரப்பிகள், அது இன்சுலின் குளுக்கோகான். இப்போ இந்த ஆல்பா செல்களும் பீட்டா செல்களும் இங்கே இருக்கும், இந்த பேங்க்ரியாஸில் வந்து ஆல்பா பீட்டா ஆல்பா பீட்டா செல்கள் அங்கங்கே இருக்கும், இது திட்டுகள் பேர், இது அது பேர் லாங்கர்கன் திட்டுகள் இருக்கு, எல்லாமே மிக முக்கியமான அப்ப இந்த இன்சுலின் குளுக்கோஸ் எல்லாமே ஒண்ணு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும், அல்லது தேவைக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். தேவைக்கு அதிகமா சாப்பிடுறீங்க அப்புறம் என்ன ஆகும், குளுக்கோஸ் வந்து நம்ம சிஸ்டம் வந்து கிளைகோஜன் மாத்தி லிவர்ல வச்சிடும், தட் இஸ் கால்டு சக்கரை கட்டி சொல்றோம், சக்கரை 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 கட்டி, அதாவது செறிவூட்டப்பட்ட குளுக்கோஸ், செறிவூட்டப்பட்ட கார்போஹைட்ரேட் சொல்றோம். அப்ப அந்த செறிவூட்டப்பட்ட கார்போஹைட்ரேட் உருவாக்குவதற்கு என்ன தேவை, இன்சுலின், இன்சுலின் தேவை, வெரி குட், இன்சுலின் தேவை. அப்ப அந்த இன்சுலின் சேர்த்து இங்க நம்ம லிவர்ல சேமிச்சு வச்சோம். இப்ப லிவர்ல சேமிக்கிறது எவ்வளவுதான் இடம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, அப்டாமினல் அப்பர் அப்டாமினல் இருக்கிற பெரிய உறுப்பு லிவர், அதுலயும் இப்படிதான் சேமிச்சு வைக்கணும்னு கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருந்துன்னா என்ன ஆகுதுன்னா, வெரி குட், இந்த குளுக்கோஸ் வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம அங்கெங்கே எல்லா இடத்துல வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி கொழுப்பு மாலிகுலாக மாற்றி வச்சிடும். சரி, இப்போ திருப்பி நம்ம சாப்பிடாம இருக்கோம், அப்போ என்ன பண்ண சொன்னால், சாப்பிடாம இருக்கிறோம் அப்போ வந்து இந்த கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றணும், அதுக்கு என்ன தேவை, குளுக்கோகான் தேவை, குளுக்கோகான் தேவை. அப்போ குளுக்கோகான், குளுக்கோகான் தேவைன்னு சொன்னால் என்ன ஆகாது, கிளைகோஜன் குளுக்கோஸாக மாறாது. அப்போ சக்கரை நோயாளிகள் வந்துட்டு நிறைய ஃபேட்டிக் உடந்து ரொம்ப ஃபேட்டிக் ஆகுறாங்க, அதாவது சோர்ந்து போகிறாங்க அல்லது மெலிஞ்சு போகிறாங்கன்னு காட்டாங்க, இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்காக இருக்காது, இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்காக இருக்காது. அந்த நீரில் எடுத்துருங்க, அந்த ப்ராசஸ் இந்த பக்கம் கிளைகோஜன் வந்து, அப்போ கிளைகோஜன் வந்து குளுக்கோஸ் தான் மாற்ற முடியாது. அப்போ அப்படி மாற்ற முடியாததுனாலே தான் அவங்களுக்கு அதிக பசி, அதீத பசி வருது இல்லையா, டயபெட்டிக் அதீத பசி வரும், மயக்கம் வரும், இதுக்கு எல்லாமே காரணம் மெலிஞ்சு போகிறாங்க. அது காரணமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேட் கரண்ட் குளுக்கோஸ் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது, குளுக்கோஸ் வந்து கிளைகோஜன் வந்து குளுக்கோஸை மாற்ற முடியாது, இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால அது தெரியும். ஓகேயா, ஸோ இதில் இந்த நம்ம இந்த ஆல்பாத்தல்ல எக்ஸோகிரைன் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற உள்ள குளுக்கோஸை மால்டோஸாக மாற்றுறதுக்கு அமைலேஸ் தேவை. குளுக்கோஸை என்ன மாற்றம், மால்டோஸாக மாற்றி, ஏன் மால்டோஸை மாற்றணும், ஸ்டார்ச்சாக மாற்றணும், அந்த மால்டோஸை நம்ம உடம்பு வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக அது மாறும். அடுத்து புரோட்டீன் வந்து பெப்டோனாக மாறணும், பெப்டோன் வந்து அமினோ அமிலங்களாக மாற வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரிப்சின் திறந்தால் தான் நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் வந்து பெப்டோனாக மாறி பெப்டோன் வந்து அமினோ அமிலங்களாக மாறும். அமினோ அமிலங்கள் இருக்குது அப்புறம் கட்டுமானப்படிகளுக்கு, நம்ம செல்களுடைய கட்டுமானப்படிகளையும் ஒரு கன்செப்ஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்துறது தான் அந்த அமினோ அமிலங்கள். ஓகே, செல்களை புதுப்பிக்கிறது அந்த வேலையை தான் பண்ணும். அடுத்து ஃபேட் இருக்கு இல்லையா, ஃபேட் வந்து
ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலங்களாக மாறிவிடும். கொழுப்பு வந்து கொழுப்பில் கொழுப்பு அமிலங்களாக மாறுகின்ற பொழுது இந்த லிவேஸ் இருந்தால் தான் இதை வந்து மாறும். ஓகேயா? ஸோ இந்த ப்ராசஸ் முதல்ல நடக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நடக்கிறத ஒட்டியும் சொல்லி கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அவங்க அந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ் இருக்கிறது நம்ம மாற்றி சொன்னால் குளுக்கோஸ் கம்மியாக எடுத்துக்கணும்னு சொல்ல முடியும். கார்போஹைட்ரேட் லோ கார்ப் குறைவாக சொல்லணும். அப்போ சிறுத்தை தூண்டுவதற்கான ஹை ஃபைபர்ஸ், ஹை ஃபைபர்ஸ் அதிக நார்ச்சத்து உணவுகள். நார்ச்சத்து உணவுகள் என்னென்ன, கீரை வகைகள், அதாவது சத்து குறைவாகவும் சக்கை அதிகமாக எது இருக்கிறதோ அதான் என்னது நார்ச்சத்து உணவுகள். சக்கை அதிகமா இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், அது கெடுதல். ஓகேயா? ஆனால் அதாவது சத்து குறைவாகவும் சக்கை அதிகமாக இருக்கிறதோ அதிகமாக எடுத்துக்கணும். ஃபேட் வந்து நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அது எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுச்சுன்னா ஒரு நாளைக்கே ஒரு மனிதனுக்கு சாதாரண 50 கிராம் தான் குளுக்கோஸ் தேவைப்படுதான். ஸோ நீங்கள் 200 2000 கிராம் எடுத்துக்கிறீங்க, 2000 கிராம் உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த குளுக்கோஸை வந்து என்ன பண்ணும், கிளைக்கோஜன் மாற்றணும் அல்லது ஃபேட்
நேயர்களே வணக்கம். நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு ஃப்ரைட்டாக இல்லை, ஒரு ஃபேராக இல்லை, இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ சிவப்பழகு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எங்கள் நேஷன் தயாரிப்பான கோல்டன் ஒயிட்டனிங் க்ரீம் அதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது வந்து ஆலோவேரா ஜெல்லேருந்து தயாரிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு க்ரீம். இதை போகிறதுனால சிவப்பழகு கிடைக்கும். அக்குபஞ்சர் நிபுணர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அக்குபஞ்சர் படிக்கணும்னு நினைச்சதே ஒரு மாற்றுமுறை மருத்துவத்தை ஊக்குவித்து மக்களுக்கு ஒரு நலவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அக்குபஞ்சரில் முழுமை பெறுவதற்கு, அறிவாற்றலை அதிகரிப்பதற்கு, ஊசியை வழியில்லாமல் போடுவதற்கு உள்ள டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நேத்தன் நிறுவனத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து படித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா தீர்வு கிடைக்கும். ஸோ அதோடு இல்லாமல் இந்த புத்தகங்கள், நாங்கள் வந்து 4 புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அக்குபஞ்சர் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமாக இந்த அக்குவர்ம களஞ்சியம் கேள்வி பதில் புக் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்கோம். இது வந்து அக்குவர்ம களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து நம்முடைய மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். அந்த பதில்களை தொகுத்து 108 நோய்களுக்கு நான் கொடுத்த பதில்களை தொகுத்து அது கலர் வண்ண புகைப்படங்களோடு வச்சு வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்தையும் வாங்கி நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நேசம் நிறுவனத்தில் சேர்ந்து படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில், ஷாம்பு, அடுத்து ஹேர் டை. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஹேர் ஆயிலில் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வது நிறுத்தும், அடுத்து முடி வளரும், முடி முளைக்கும் புதுசாக, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஹேர் ஆயில். நிறைய மூலிகைகளை செய்யப்பட்ட ஹேர் ஆயில் இது. இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து மூலிகை ஷாம்பு, நல்லா ஹேரை வாஷ் பண்ணி நல்லா இருக்கும். அடுத்து வந்து வயதானவர்களுக்கு வந்து நரை வந்துச்சுன்னா அதை மறைப்பதற்கு இயற்கையாகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ஹேர் டை. இது வந்து எந்த விதமான பக்க விளைவோ பின் விளைவோ கிடையாது. இந்த ஹேர் டையை பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் முகத்தில் கருப்பாக வரும் அதெல்லாம் வந்து கிடையாது, அலர்ஜியெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அது. இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த ஹேர் ஆயில் ரொம்ப 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 நல்லது. முடி உதிர்வதை உடனே தடுத்து முடி வளர்வதற்கான உத்திகளை மேற்கொள்ளும். இந்த பொருட்கள் தேவைப்படுபவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.